Sangae Mulangu. Sangae Mulangu. Unmai urakkat solla. பொதுவாக வந்து எக்ஸாம்லாம் முடிஞ்சக்கப்புறம் சிஓஸ் மீட்டிங்கை போட்டு உட்காந்து பேசி எதனால் வந்தாங்க எதனால் வரல அப்படின்னு பேசுகிறத காட்டிலும் இமீடியட்டாக இந்த இஷ்யூவை வந்து அட்லீஸ்ட் லாங்குவேஜுக்கு வரலைன்னா கூட மற்ற மெயின் சப்ஜெக்ட்ஸ்க்கு அந்த பசங்களை எப்படியாச்சும் நம்ம கூட்டிகிட்டு வர வேண்டும். குறிப்பாக இந்த ஆப்சன்டீஸ் ஜாஸ்தியாக இருக்குது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ஸோ இந்த மாதிரி இதில் வந்து மாவட்டத்தில் எதனால் வந்து இவ்வளோ ஆப்சன்டீஸ் வந்திருக்காங்க, கடந்த ஆண்டு இதே போல் வந்தபோது நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் பேசியிருக்கோம். நாங்கள் இது இப்போ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு உட்காந்து பேசிக்கலாங்கிறது காட்டிலும் இப்போயே பேரலாக ஒரு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கும்போது இமீடியட்டாக அந்த குழந்தைங்க, ஏன்னா இப்போ ஒரு சென்டருக்குன்னு போகும்போது பார்த்திங்கன்னா நானே ரெண்டு முடிஞ்சுக்கு போகும்போது ஒரு நாலு குழந்தைங்க, அஞ்சு குழந்தைங்க ஆப்சண்ட்டு, அடுத்த மேக்ஸிமம் ஒரு 15 குழந்தைங்க ஆப்சண்ட்டுங்கிற மாதிரி ஒரு சென்டர்ஸ்க்குன்னு வரும்பொழுது இதை உடனடியாக இப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் 1:30 முடியுது அப்படின்னா ஆன்சர் ஷீட்லாம் அனுப்பிச்சு ஒரு 3 பிறகு அன்றைக்கி யார் வரலையோ அவங்களாம் அங்கேருந்து ஒருத்தங்க இன்சார்ஜ், எதனால் அந்த குழந்தை வரல, வாட் இஸ் த ரீசன், அவங்களால ஐடென்டிஃபையே பண்ண முடியலையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீசன் அவுட் பண்ண சொல்லியிருக்கோம் நாங்கள். ஸோ அடுத்த மேக்ஸிமம் அது வந்து எல்லாத்துக்குமே இந்த சர்க்குலர் நீங்கள் சிஓஎஸ் மீட்டிங்கில் போகும்பொழுது என்ன ரீசன் அப்படிங்கிறது நமக்கு கண்டுபிடிச்சோம். ஸோ தட் அப்போ தான் நம்ம அட்ரஸ் பண்ண முடியும். நான் சும்மா இவ்வளோ ஆப்சென்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறது கேட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு விதத்தில் வந்து அது பிஹேவ் ஆகுது. சில பேர் என்ன பார்த்தாங்க, இப்போ ஓசூர் வந்து ஒரு கல்வி மாவட்டமாக எடுத்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு வேலைக்கு வந்து அந்த பேரண்ட்ஸோடு சேர்ந்து பெங்களூருக்கு அந்த பேரண்ட்ஸ் போயிடுறாங்க வேலை செய்கிறதுக்காக, ஒரு கட்டிட தொழிலாளி, அது போகும்போது தன்னோடய பிள்ளைங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு சூழலை வந்து அங்கே இருக்கின்ற ஒரு சிஓ சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைங்க வந்து 11th ஸ்டாண்டர்டில் வந்து ஃபெயிலியரான குழந்தைங்க வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு பயப்படுறது ஒன்று, 10th ஆல் பாஸ் போட்ட குழந்தைங்க 12th எக்ஸாம் எழுதும்போது இருக்கின்ற ஃபியர், இதெல்லாம் மீறி இப்போ நடந்த அந்த ரிவிஷன் எக்ஸாமில் ஓரளவுக்கு அந்த ஃபியர்னஸ் போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஹாஃப் இயர்னாலும் சரி ரிவிஷன் எக்ஸாம் வராத குழந்தைங்களையும் நம்மளுடைய சிஓஸ் இருந்து அங்கே இருக்கின்றவங்க மூலமாக பிஆர்டிஸ் மூலமாகவும் அங்கே இருக்கின்ற ஹெச்எம் ஸ்டிச்சர்ஸ் மூலமாகவும் வந்து அவங்கான ரிப்போர்ட்டு கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் நிறைய இதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. இதில் நாங்கள் வைக்கிறது, நாங்கள் ஸ்டடி பண்ணதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன் தயவுசெய்து பேரண்ட்ஸ் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். பிள்ளைங்க வராத குழந்தைங்க நாங்கள் கூப்பிட வரும்பொழுது எங்களுக்கு எங்களுடைய துறையை சார்ந்தவர்களுக்கு உரிய அந்த மரியாதையை கொடுத்து நாங்கள் எதற்காக அந்த பிள்ளையை வந்து பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் வந்து அழைக்கிறோம், கல்வி என்பது எவ்வளோ முக்கியம்னு சொல்லும்போது தயவு செஞ்சு நீங்களும் கொஞ்சம் அதில் கோஆப்ரேட் பண்ணுங்கள். இது வந்து நாட் ஒன்லி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மட்டுமே அதில் ரீசனாக இருக்க முடியாது, பல்வேறு காரணங்கள், 2 வந்து அந்த கொரோனா காலத்தில் வந்து அந்த குழந்தைகள் வாழ்வாதாரம் வந்து அந்த பேரண்ட்ஸுக்கு பாதிக்கப்படும் பொழுது அவங்க வந்து அதற்கு முன்னுரிமை கொடுக்கின்ற விதத்தில் தான் இன்றைக்கி அவங்களோட மனநிலை இருக்கிறத தவிர பிள்ளையை எப்படியாச்சும் படிக்க வச்சு அதன் மூலமாக நம்ம பிள்ளை நம்மளை காப்பாற்றுவாங்கிற மனநிலை குறைந்திருக்கின்றது. ஸோ இதை தயவுசெய்து பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸுக்கும் இப்போ எங்களோட பிரின்சிபல் செக்ரட்டரி மூலமாக அவங்களுக்கு வந்து வர்பலான அவங்க பேச போகிறாங்க. அவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வாட் குட் பி த ரீசன், எதனால் இந்த எங்கள் மாவட்டத்தில் இவ்வளோ ஆப்சன்டீஸ் அப்படிங்கிறத வந்து ரீசன் அவுட் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து எடுத்து சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக இப்போ இமீடியட் ஆக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா March 24th அன்றைக்கி ஏற்கனவே நமக்கு வந்து எஸ்எம்சிஸ் வந்து நம்ம எஃபெக்டிவாக இருக்குது ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே. இந்த March 24th அன்றைக்கி ஒரு எஸ்எம்சி நாங்கள் கூட்ட சொல்லியிருக்கோம், யார் யாரெல்லாம் அந்த பிள்ளைங்கள் வந்து ஆப்சென்ட் ஆகியிருக்கிறாங்க, எதனால் அவங்க ஆப்சென்ட்டாக இருக்காங்கன்னா அந்த எஸ்எம்சியில் இருக்க அந்த 20 கொண்டு நீங்களே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவள் மீண்டும் எக்ஸாம் எழுதுறதுக்காக இப்போ நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறது. எப்படியும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் June-end ஜூலையில் வரும்பொழுது இதில் ஆப்சென்ட் இதில் யார் ஃபெயிலியர்ஸாக இருக்கணும் அதை அவங்கள வந்து எப்படியாச்சும் அதில் வந்து நாங்கள் எழுத வச்சிடணும் அப்படிங்கிறத தான் இப்போ நாங்கள் டார்கெட்டாக வச்சு நாங்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கோம். ஸோ அதற்கு ஒவ்வொரு ஸ்கூல் லெவலையும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கின்ற ஹெச்எம்ஸ், அங்கே இருக்கின்ற டீச்சர்ஸ், அங்கே இருக்கின்ற எஸ்எம்சிஸ், அங்கே இருக்கின்ற பிஆர்டிஸ், ஸோ இது சேர்ந்த ஒரு குழுக்கள் வந்து அந்த யார் யாரெல்லாம் வந்து லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்கிறாங்க ஒரு சில இதில் படிக்கிறதுக்கு விருப்பமே இல்லாமல் இருக்கும்போது அவனே படிக்காத மாதிரி நீங்கள் எதுக்கு வரீங்கிற அளவுக்குலாம் பேரண்ட்ஸ் இருக்கும்போது தயவுசெய்து பேரண்ட்ஸ்க்கு வைக்கின்ற வேண்டுகோள் அந்த மாதிரி சொல்லாமல் குழந்தைங்களை நீங்கள் அமுச்சு வைங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் எக்ஸாம் எழுத வைங்க, அந்த ஃபியர் இல்லாமல் அந்த குழந்தைங்க அமுச்சிங்கன்னா ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து நீங்கள் பல்வேறு திட்டங்களை பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கொண்டு வரும்பொழுது 8 பேர், 50 50,000 பேர் ஆப்ஷன் ஆகும் எங்கே போனாங்க அப்படிங்கிற கேள்வி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் டைம் பாதரிங்காகவே இருக்குது எங்களுக்கு. ஸோ அந்த குழந்தைங்களை மீண்டும் எக்ஸாம் எழுத வைக்க வேண்டுங்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி சிஓஸ் மீட்டிங்ஸ் வந்து உடனே நாங்கள் போட்டுருக்கோம். அவங்களுக்கும் சில இது பண்ண சொன்ன மாதிரி March 24th அன்றைக்கி ஒரு எஸ்எம்சி மீட்டிங் போட்டு எஃபெக்டிவாக நடத்த சொல்லியிருக்கோம். அதே மாதிரி April 10th அன்றைக்கி திருப்பியும் ஒரு எஸ்எம்சி மீட்டிங்ஸ் வைக்க சொல்லியிருக்கோம். ஏன்னா April 6th 10th எக்ஸாம் ஆரம்பிக்க போது, சார் 10th எக்ஸாமில் கடந்த ஆண்டு இருந்தது போன்ற ஒரு ஆப்சன்டீஸ் வந்துடக்கூடாது, அதை நீங்கள் நம்ம 0 அப்படிங்கிற அளவுக்கான ஒரு டார்கெட்டையும் கொடுத்துருக்கோம்.
பேரலாக எக்ஸாம் நடக்குதேன்னு காரணம் சொல்லாமல் பேரலாக இதுக்கான வேலையை வந்து ஒவ்வொரு சென்டர்ஸ்லேருந்தும் எக்ஸாம் நாளைக்கு ஆரம்பிக்கும் போது தொடர்ந்து அது நடைபெறும். டென்த்து லெவன்த்து டுவெல்த்து குழந்தைங்க பொறுத்தவரைக்கும் யார் இப்போ ஆப்சன்டீஸ் ஃபஸ்ட்டு இப்போ ரெண்டு நாளாக வராத குழந்தைங்க, லாங்குவேஜுக்கு வராத குழந்தைங்க வந்து சப்ஜெக்ட்டுக்கு எப்படி வரப்போகிறாங்க ஒரு சேலஞ்சுங்க இருக்கின்றது. ஆனால் அவங்களையும் நம்ம வந்து கூட்டிகிட்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நீங்கள் சொல்கிறது உண்மைதான், ஒரு நாள் ரெண்டு நாள் லேக் ஆஃப் அட்டண்டன்ஸுங்கிறது இல்லாமல் அட்லீஸ்ட் அந்த குழந்தை ரெண்டு நாள் நம்ம ட்ராப் அவுட்னு கண்டுபிடிச்சி 2020 போய் ஸ்கூலில் சேர்த்துட்டோம், ஆனால் ஒரு வாரம் கழிச்சு அந்த பையன் வரல அப்படிங்கும்பொழுது உள்ளபடி அது வேதனையாக கூட தான் இருக்கின்றதுனால அதனால தான் பேரண்ட்ஸ்க்கு அந்த கோஆப்ரேஷன் கொடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இந்த குழந்தைகள் இப்போ அந்த ஆப்சன்டீஸாக இருக்கிற குழந்தைங்க வந்து 10th 11th 12th பொறுத்தவரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்து இந்த குழந்தைங்கள் யார் யாரெல்லாம் ஃபெயிலியராக இருக்கும் யார் யாரெல்லாம் ஆப்சன்டீஸாக இருக்கிறார்களோ அவர்கள் வந்து இந்த ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வந்து நம்ம கொடுத்து அவங்களை வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் நிறையா வாலண்டியர்ஸ் நம்ம வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அவுட் ஆஃப் ஸ்கூலிங் பசங்க ஒன்றா ஒரு நாலு நாள் வரம்பர குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் இந்த விளையாட்டு பொருட்களை கொடுத்து அவனை என்கேஜ் பண்ணணும்னு பார்க்குறோம். இன்னும் பல ஸ்கூல்ஸ்க்கு நாங்கள் போகும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அந்த குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவங்க வாங்கி வச்சிருக்க பொருட்கள் நாங்கள் வச்சுருந்தா இருக்கோம். அது அக்கௌண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கின்றோம். அதற்கு தகுந்தால் போல் தான் அடுத்த ஆண்டுக்கான ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி அதை அக்கௌண்டபிலிட்டி பண்ணுறது தான் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சொன்னது உண்மை தான், நானே நிறையா குடோனில் பார்த்துருக்கேன், இது ஏங்க இவ்வளோ ஷூஸ் இன்னும் கொடுக்காமல் இருக்குது இல்லைங்க அந்த பசங்க வராமல் இருக்காங்கன்னு சொல்லும்போது அதை அக்கௌண்ட் எடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு முறைகேடும் இல்லாமல் அதை வீணாக போகாமல் அதை இப்போனா குடோனில் வச்சுருக்காங்க சேஃப்டியாக வச்சுருக்காங்க. நான் நேரடியாக போய் ரெண்டு குடோனை போய் பார்த்தேன் நான். அதை இந்த ஆண்டில் வந்து அந்த குழந்தைங்களை எப்படியாச்சும் எங்கே அவங்க வந்து என்கரேஜ் பண்ணி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அதை வச்சுருக்கோமே தவிர இதுதான் காரணம்னு சொல்லிவிட்டு அதை ப்ரொக்யூர்மெண்ட்டில் கை வச்சு அதை குறைக்கிறதா இருந்தாலும் சரி உன் வேலை இதோட முடிஞ்சு போச்சு பண்ணி கலவுப்பான்னு சொல்லக்கூடாதுங்கிறது தான் சிஓஸில் மெயினாக இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்கிறார்கள். உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னதுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன், 56 38,000 பள்ளிகள் 38,000 பள்ளிகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்க இருக்காங்க. மிச்சம் அந்த 8,000 பேர் எய்டடில் இருக்கிறாங்க, 1,000 பேர் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் ஆகுது. இப்போ வந்து நம்ம கொரோனா வந்து ஒன் ஆஃப் த ரீசன் சொல்கிறாங்க, அதுக்கப்புறமேட்டுமே அவங்களுக்கு பிஹேவியர் சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பேரண்ட்ஸுக்குமே வந்து அந்த ஒரு லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாட் ஓன்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸுமே வந்து ஏங்க அந்த படிக்க வரலாங்களா விடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ இதான் சொல்லணும், நாட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மட்டுமே ஒரு இதாக இருக்க முடியாது. இது கலெக்டர்ஸ் தலைமையில் ஒரு மீட்டிங் போட்டு அது ரிலேட்டடாக அந்த மாவட்டத்தில் என்னென்ன நம்ம இஷ்யூஸ் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் கலெக்டர்ஸ் நம்ம வந்து நம்ம சொல்ல இருக்கணும். நாங்கள் மைக்ரேட்டட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல இங்கே நமக்கு வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய சில பேரண்ட்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. போகும்போதே குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு போய்கிற அந்த ஒரு வேலையும் இருக்கின்றது. மேக்ஸிமம் வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிருஷ்ணகிரியெலாம் எடுக்கும்போது ஒரு அவேர்னஸ் ஒரு பள்ளிக்கூட கல்வித்துறை சார்பாக ஒரு ஜேஇக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற முதற்கொண்டு நம்ம அவேர்னஸ் கொடுக்குறோம். இப்படி ஒரு செக்டர் இருக்க தான் செய்கிறாங்க அந்த இடத்துல. பட் அதையும் மீறி வந்து இப்போ பள்ளிக்கூடத்துக்கு வந்து என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு பேரண்ட்ஸ் இருக்கும்போது தயவுசெய்து பேரண்ட்ஸ் உங்களுடைய மனநிலை நீங்கள் மாற்றிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். மேக்ஸிமம் வந்து இப்போ மைக்ரேட்டட் ஒர்க்கர்ஸ் தான் வந்து எல்லாருமே இதில் சொல்லக்கூடியதாக இருக்காங்க. நிறைய பேர் வந்து அந்த 10th ஆல் பாஸ் போட்ட அந்த மனநிலை இந்த குழந்தைங்க வந்து 12th எழுதுகிற அந்த இதையும் வந்து ஒன் ஆஃப் த ரீசனாக சொல்லியிருக்கிறார்கள். 11th ஃபெயிலியர் ஆன குழந்தைங்க இங்கே இதில் அப்ளை பண்ணுறதுக்கு பயந்துக்கிறாங்க, எக்ஸாம் எழுதுறதுக்கு பயந்துக்கிறாங்க அப்படின்னு. இல்லைங்க 11th எக்ஸாம் கேன்சல் ஆகாது, ஏன்னா இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் நீங்கள் போகும்போது நிறையா சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 11th ரிலேட்டடான சப்ஜெக்ட் தான் அதில் வரும்போது தான் அந்த குழந்தைங்க ஃபஸ்ட் இயர்லேயே அவனால் அதை கிளியர் பண்ண முடியும். ஏன் அவனால் ஃபஸ்ட் இயரில் கிளியர் பண்ண முடியாமல் போகும்போதுக்காக தான் 11th நம்ம போர்டு எக்ஸாம் கன்சிடர் பண்ணது கட்டணும். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் மேக்ஸிமம் என்ன பண்ணிடுறாங்க, அந்த 11th எழுதாமல் எடுத்தோன்னே 12th சொல்கிறனால அவங்களுடைய பர்சன்டேஜை காமிச்சுக்கணும், ரிசல்ட் பர்சன்டேஜ் காமிச்சுங்க பொழுது அந்த குழந்தைங்க நாளைக்கு நம்ம வந்து 12th முடிச்சு அமிச்சிட்டோம்ப்பா நம்ம வேலை முடிச்சு நான் 100% நான் ரிசல்ட் கொடுத்துட்டேன்னு அதை ஃப்ளெக்சிபிலிட்டி வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர அந்த குழந்தைங்க வந்து காலேஜ் போனதுக்கு மட்டும் ஃபஸ்ட் இயர் நாங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணோன்னா இல்லையான்னு விடாமல் போயிடுறது. ஸோ அதுக்காக தான் அதை நான் ஏற்கனவே சொல்லுவேன், அவுட் ஆஃப் இல்லை இல்லை இதில் வந்து தலைமை ஆசிரியர்கள் மேலான இது அவுட் ஆஃப் போன வருஷம் இருந்திருக்கு 2019 49,000 டிப் ஆயிருக்கு. அப்போ தெரியும் கொரோனாங்கிறது உண்மை இல்லாமல் இருந்துச்சு. 2019 வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 வருஷத்துக்கு இந்த ஆல் பாஸ் போட்டதுலேருந்து சரி நீங்கள் எக்ஸாம் எழுதி ஸோ ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைங்க அது கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, ஓ நான் இந்த வருஷம் ஆல் பாஸ் நினச்சேங்கிறதுலாம் நான் லாஸ்ட் 2 இயர்ஸில் இருந்திருக்கு எல்லாமே. ஸோ இதெல்லாம் கொண்டு வரக்கின்ற அந்த அவேர்னஸ் கொண்டு வரங்கிறதுக்காக தான் அதை பண்ணுறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃப் இயர் எக்ஸாம் அந்த குழந்தைங்க ஆப்சென்ட் ஆனதுலேருந்து சரி ரிவிஷன் எக்ஸாமுக்கு வராமல் இருக்கின்ற குழந்தைங்கலேருந்து அவுட் ஆஃப் ஸ்கூலிங் சிஸ்டம் மூலமாக ஒவ்வொரு பிஆர்டிஸ் மூலம் அந்த கவுன்சிலிங் பண்ணிக்கிட்டே தான் சொல்கிறேன். இந்த கவுன்சிலிங் வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம நிறையா கொடுக்க வேண்டியதாக இருக்குது.